இங்கிருந்து நாம் ஒரு பொய் ஒலியை மெய் ஒலியை எழுதியவுடனே அதை பார்த்தவுடனே என் தம்பி நிறுவை எழுதியிருக்கிறானே, போகாவிட்டால் அவன் மனம் மாறி வழங்கவே என்று சொல்லி என் அண்ணன் தர்மராஜன் வந்தாரே, வந்தவர்களை நான் சும்மா விடக்கூடாதா? ஆடாத பகலை ஆடு பாண்டவர்களே வரவழைத்து என் அண்ணன் வந்தவுடனே அண்ணா அரசா இருந்து சும்மா இருந்தால் ஆகாது, சூரி என்று சொல்லக்கூடிய பதனையே ஆடலாம் என்று சொன்ன உடனே என் அண்ணன் தர்மன் சொன்னாரே, தம்பி துரியோதனா, சந்திர குலத்திலே பிறந்தவர்கள் இப்படி ஒரு தவறு செய்யல் ஆகாதரா கண்ணே, வேண்டாமலா என்று சொன்ன உடனே என் அண்ணன் கண்ணபிச்சகன் வந்தால் வாதிக்கு வா, இல்லை என்றால் சூதுக்கு வா என்று சொல்ல உடனே வாதி என்று சொல்லக்கூடிய சண்டை செய்வதை விட சூதாடுவதே மேல் என்று சொன்னாரே, ஏன் அவர் சொல்ல வேண்டும்? என் தம்பி துரியோதனை சண்டை என்றால் தம்பிமார்கள் அடித்துக் கொண்டு விடுவார்கள், என் கண் முன்னே என் தம்பி அடிப்பதை நான் பார்ப்பதா என்று சொல்லி சூதாடலாம் என்று வந்தாரே, அது ஒரு குற்றமா? சூதாடலா? நாடு நகரத்தை வைத்து சூதாடலா? அண்ணன் தம்பியை வைத்து சூதாடலா? ஐவருக்கு தேவையான அந்த பத்தினி பாஞ்சாலிய சூதனால் பதவி ஆகினேனே, வீட்டுக்கு முதலிலே வந்தவளை என்ன கூப்பிடணும்? அண்ணி என்று என் வாயால கூப்பிடக்கூடியவள் பகலில வைத்து ஆடச் சொன்னேனே, அந்த பாவம் என்னை சும்மா விடுமா? இறைவா என் அண்ணியலை கொண்டு வந்து சொன்னேனே, என் மதுவியாலை கொண்டு வந்து தெய்வத்தை கொண்டு வந்து நான் மானம் பங்க செய்ய நினைத்தேனே,
அந்த சாபம் என்னை தும்பாவிடுமா? ஐயோ மைத்துனா வேணா, கதறி கதறி அழுதாளே. தூதனால் தொற்றதை நாடு நகரமா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஒரு கட்டண மனைவிய நான் அடிமைய நினைத்து என் தம்பி துத்தோதனை விட்டு இழுத்து வந்து என் தொடங்கியது அமரவையடா என்று சொன்னேனே. என் அண்ணியானவள் கதறி கதறி அழுதாளே. ராஜராஜர்கள் தூண்டிருக்க சபதனில் என் ஆடையை கலைத்து அவமான செய்ய பாக்கிறியடா பாவி செண்டாளா. என் சாபவனை சும்மா விடுமா என்று சொன்னாங்களே. சூதனால் தோற்றுவிட்டோம், என் அண்ணன் அமைதியா இருந்தாரே. சூதாடியதே தவறு, வாய் பேசக்கூடாது என்று சொன்னவுடன் என் அண்ணன் கை கட்டி நின்னானே. உலகம் போற்று உத்தம பார்ப்போற்று வேந்தன் என் அண்ணன் தர்மராஜன் நின்னாரே. என் அண்ணியால் காலை பிடித்து கதறி கதறி அழுதாங்களே. அண்ணா அந்த பாவி சண்டாளானவன் என்னை இழுக்க வருகிறா, நீங்கள் வந்து தடுக்க கூடாதா என்று கதறி கதறி எழுந்தாங்களே. யாருமே பேசவில்லையே. 16 சிங்கபலம் இருக்கிறதே, கதை கொண்ட பீமா என்னை கதற கதற இழுக்கிறானே, தடுக்க வர மாட்டேயான்னு கேட்டவுடனே அவளை பழத்து வயத்துக்கு நான் அமைதியா நின்னானே. என் அண்ணன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வளையாத வில் வளைத்து வந்தியால மாலையிட்டம் அண்ணா. என்னை அவமானத்தை நினைக்கிறான் துரோகி என்று சொன்னவுடனே யாருமே பேசவில்லையே. ஆடாத பகடை ஆடி அருங்கலியே, நான் மான பங்க செய்ய நினைத்தது பாவமா? அவள் விட்ட சாபத்தினால் நான் இப்படி எல்லாமே இழந்திருக்கிறனா? தெய்வனே சூதனால் பகடை ஆடி நாடு நகரத்தை இழந்தார்கள். இழந்ததும் இல்லாமல் தருமன் தூதடியதே தவறு என்று சொல்லி 12 வனவாசம் செல்ல வேண்டும், ஓராண்டாக்கி அதை கழிக்க வேண்டும். குரு பெரியவர்கள் வார்த்தை ஏனவர் அவர்கள் சொல்ல வேண்டும். பாண்டவர்கள் இங்கிருந்தான் மீண்டும் துரியோதனன் வஞ்சனை செய்வானே. காணாத தேச தானகத்தில் போய் இருக்கட்டும் என்று சொல்லி காட்டுக்கு ஓட்டி வைத்தார்களே. காட்டுக்கு ஓட்டின பாண்டவர்கள் 3 கல் மூட்டி சாதம் சமைக்க கூடாது, காய்கறிகளே உண்டு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பினே. ஒரு நாள் 2 நாள் காய்கறி சாப்பிட்டு வாழலாம், 12 வருஷம் காய்கறி உண்ணு வாழலாம்னு சொன்னேனே. நான் நாட்டிலே 32 வகை பதார்த்தத்தோடு சாப்பிட்டேன். ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் வேதனைப்பட்டு வெம்பி இருப்பாரே. 12 வனவாசம் முடிந்து ஓராண்டு ஆகியாவது கழித்த பாண்டவர்கள் எது பேசுகிறேன். 12 வனவாசம் முடித்து விட்டு ஓராண்டு ஆகியாவது கழித்து பாண்டவர்கள் பங்குள்ள பிரகார பிரதி பாகத்தை தர வேண்டும் துரியோதனா என்று தூதாக அனுப்பி கேட்டார்களே. தூதாக வந்தவன் யாரு, ஏன் தூதாக வர வேண்டும்? ஒருவேளை என் அண்ணன் வந்து நாட்டை கேட்டிருந்தான் கொடுத்திருப்பேன் என்னவோ. தூதாக வந்தவனிடம் நாடு கொடேன் என்று சொல்லி எது தூதாக சஞ்சு மகா முடிவு அனுப்பி வைத்தேன். 2வது முறையாக நாடு கேட்டு அன்னைக்கும் பத்திரிக்கை என் தம்பி மகன் புளியாந்தர வந்து தெரியப்பா நாட்டை குடிகள் நாங்களும் ஆளுகிறேன் என்று காலை பிடித்து கதறி கதறி அழுதானே. என் மனம் கல்லாகி விட்டதா? எனக்கு பிள்ளை பசுமே இல்லாமல் போய்விட்டதா? என் அண்ணன் மகன் வேறா, தம்பி மகன் வேறா? பிள்ளை பாசத்தை பார்க்காமல் நாடு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பினேனே. 3வது முறையாக நாடு கேட்க வந்தது என் சின்ன மாமனார் சாச்சாரி என் பெருமான் ஆண்டவர் வந்தாரே.
மருமகனே துரியோதனா, பாண்டவருக்குரிய பாகத்தை தந்துவிடு என்று கேட்டாரே, நான் கொடுத்திருக்க கூடாதா? என் மாமன் சகுனுடைய வார்த்தையை கேட்டு சூதனால் பெற்ற நாட்டை வான் என்று சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே, மருமகனே துரியோதனா, வாழ் என்று சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் கொள்ள என்று சொல்கிறாயே, கை மீது அடித்து சத்தியம் செய்தாய் என்றாரே. அவர் கை மீது அடித்து சத்தியம் செய்திருந்தா நான் நாட்டை ஆண்டிருப்பேன் என்னவோ, அதையும் தடுத்தார் என் மாமா. அதோ தொண்ணூறு அடி துசக்கம் இருக்கிறது, ஓங்கி எடுத்து நான் சத்தியம் செய்து பாண்டவருக்கு சண்டைக்கு கைத்தாமலை மட்டும் விழுத்தேன். இந்த சண்டை எத்தனை நாள் நடக்கும் என்று கேட்டவுடனே நான் என்ன சொன்னேன், பத்தும் எட்டும் பதினெட்டு என்ன செய்தேன், இந்த தண்டினை நான் வெற்றி பெற வேண்டும், நல்ல நாளிலே கையிலே அழைத்து எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் பார்ப்பதற்காக காயத்திரத்தை வல்லவராக விளங்கும் சகாதேவனிடம் என்று சாயத்திரம் பார்க்கலாம் என்று சென்றவுடனே அந்த சகாதேவன் என்ன கூறினான், அண்ணா இந்த தண்டினை வெற்றி பெற வேண்டும் என்றான், ஏன் நிறுத்தி எதிர்வோமாக கரவுடையவனே, நிறந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று பலி கொடுத்து கையிலே ஆயத்து எடுத்ததை உண்டானால் இந்த தண்டிலே நீ வெட்டி பெறலாம் என்று சொன்னானே, நான் யாரை கணபதிக்கு அழைத்தேன் தெரியுமா, அந்த நரவான கணபதிக்கு